புலம்பல் மூன்றாவது அதிகாரம் 64 வசனம் சீக்கிரம் வாசிங்க. கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். நீங்க எந்த அளவுக்கு கிரியை செய்றீங்களோ, கிரியைனா என்னங்க, வர்க், வேலை, உங்க வேலைக்கு தக்கதாக பலனை அளிக்க வேண்டும் என்று எரேமியா சொல்றாரு. இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு தக்கதான் பலன். நான் ஒரு பாட்டு பாடணும், உன் கிரியைக்கு பலன் தருவார், உன் வாழ்விலே நன்மை அருள்வார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? எந்த கிரியை செய்யறோமோ அந்த வேலைக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். நீங்க நினைக்கிறீங்க ஏன் பலன் கிடைக்கல, சோர்ந்து போகாதீங்க. நீங்க வேலையை செஞ்சுட்டே இருங்க, கர்த்தர் பலனை கொடுக்க முடியும். 2 Samuel 15:7-8 சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். 2 Samuel புத்தகம் 15:7-8 கர்த்தர் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். நீங்கள் உங்கள் கிரியைகளை, உங்கள் கைகளை நெகிழ விடாமல். ஒரு ஆமென் ஜோரா சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களே? நீங்கள் உங்கள் கைகளை, சில பேர் கை ஓதுறோம் பாத்தியா, 1 மணிக்கு சாப்பிடலாம் கை ஓதுறோம், அவங்களால சாப்பிடாம இருக்க முடியாது. இதுக்கு பேர் என்னது? பலவீனம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். கை நெகிழ விட்டா, வாழ்க்கையை நெகிழ விட்டா பலன் எல்லாம் கிடைக்காதுங்க. சில பேர் இனிமேல் நம்மளுக்கே எவ்வளோ பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எவ்வளோ முயற்சி எடுத்து, தாமஸ் ஆல்வா எடிசன், நிறைய விஞ்ஞானிகளை நீங்கள் போய் ஹிஸ்ட்ரியை போய் படிங்களேன், நிறைய அரசியல் தலைவர்களுடைய சரித்திரத்தை போய் படிங்களேன், இழப்பு 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 இழப்பு, ஆனால் அவர்கள் முயற்சி எடுத்து கொண்டே இருந்தார்கள், ஒரு நாள் ஒரு பிரதிபலனை அவங்களுக்கு பெற்றுக்கொண்டார்கள். தேவ பிள்ளைகளே ஆகிய உங்கள் வாழ்க்கையில உங்கள் கையை மட்டும் நெகிழ விடாதீங்க, திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு உங்க கையை ஸ்ட்ராங் பண்ணுங்க, உங்களுடைய கைகளை நீங்க பலப்படுத்தி அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது, முயற்சி எடுத்து வேலை செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது, அந்த கிரியைக்கு, அந்த காரியத்திற்கு தேவன் பலனை கொடுக்க போகிறார்.